காலை வணக்கம். இன்னது அருமை ஜி கே வேதான் சஸ்ட்ரோ நண்பர்களே, ஓம் மணக்குல விநாயகரே நமோ நமக, ஓம் சாய்பாபா நமோ நமக. இந்த பிரார்த்தனையுடன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவை ஒரு ஜோதிட அருமையான தகவலை இந்த வீடியோ மூலம் உங்களோட பகிர விரும்புகிறேன். எனது ஒரு நண்பர், ஒரு ரொம்ப அருமையான நண்பர், பழகுவதற்கு இனிமையானவர், வெல் குவாலிஃபைட், நல்ல படித்தவர், அவர் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்புறம் ஜோதிடம் என் ஜதையில் தான் கற்றுண்டார். நானும் அவரும் ரொம்ப நண்பர்களானோம் அங்கே தான். அப்புறம் ஜோதிடத்தையே தொழிலை ஆரம்பித்தார். அதில் நல்ல வெற்றியும் நல்ல பண வரவும் இருந்தது. அதனால் தான் பார்த்த வேலையை விட்டுட்டு ஜோதிடத்தையே முழு நேர தொழிலாக எடுத்துட்டார். ரொம்ப நல்லா போயிருந்தது. அவருக்கு இப்போ சனி தசை நடந்துட்டு இருக்கு. அவருக்கு சனி யாருன்னு பார்த்தீங்கன்னா யோகக்காரக்கு 4-5 லக்னத்திலேயே இருக்கார், உச்சத்தில் இருக்கார். ஸோ அதனால் என்ன எடுத்துன்னா சனி தசையில் அவர் யோகம் நல்ல காலமாக அவருக்கு அமைஞ்சது. இன்னும் கொஞ்சம் மாதத்தில் அந்த சனி தசை முடிய போகிறது. ஸோ அவருடைய இது என்னென்னா கன்சர்ன், அவருடைய மனசில் இப்போ என்ன ஓட்டம் ஓடின்ட்டுருக்குன்னா, இப்போ யோகக்காரக தசா முடிய போகிறது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு புதன் தசை ஸ்டார்ட் ஆக போகுது. புதன் வந்து 9-12 இவர் 12 இருக்காரு. அதனால் என் வருமானம் குறையுமோ, அந்த அது மனசில் அவர் ஓடினது. இந்த சமயத்தில் அவருடைய ஓல்டு பாஸ், அந்த கம்பெனி முன்னாடி கம்பெனியில் வேலை பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த கம்பெனியுடைய ஓல்ட் பாஸ் வந்துட்டு அவரு இப்போ அவருடைய அஸ்ட்ராலஜி ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா, அவர் எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாலும் அந்த கம்பெனிக்கு மேலே மாடியிலேயே இருக்கு. ஸோ கீழே பாஸ் ஒரு நாள் வந்துட்டு இப்போ ரீசண்டாக சமீப காலமாக, நீங்கள் ஏன் நம்ம கம்பெனியில் திருப்பி வந்து வேலைக்கு சேரக்கூடாது, அஸ்ட்ராலஜி பார்த்துங்க, அஸ்ட்ராலஜியும் தொழிலாக வைத்துக் கொள்ளுங்கள், இது ஒரு அடிஷனலாக நீங்கள் பார்த்துக்குங்க. முன்னாடி அவர் வந்து வெளியெல்லாம் சுற்றின்னு இருந்தார், இப்போ நீங்கள் வெளியெல்லாம் சுற்ற வேண்டாம், என் கம்பெனிலேயே உட்காந்துண்டு நீங்கள் ஒரு மேனேஜர் மாதிரி can take care of it. நீங்க அஸ்ட்ராலஜி பார்க்குற தொழிலையே கண்டினியூ பண்ணுங்க, அது ஜதையில் அடிஷனல் ஜாப். இப்போ நமக்கு 2 கீ பாயிண்ட்ஸ் இருக்குது. அவருக்கு வந்து ஃபைனான்ஸ் எப்படி ஆகுமோ, புதன் தசையில் ஃபைனான்ஸ் எப்படி ஆகுமோன்ற ஒரு கன்சர்ன். இப்போ ஒரு அடிஷனல் ஆஃபர் வந்துருக்கு. ஸோ நேற்று எனக்கு சாயங்காலமாக ஃபோன் பண்ணிவிட்டு, அப்போ தான் வாக்கிங் கிளம்பினிருந்தேன், எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, சார் எனக்கு அடிஷ்னல் ஜாப் ஒன்று இந்த மாதிரி வந்திருக்கு, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேண்டாமா? அப்போ அவர் கன்சர்னையும் சொன்னார், நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னா ஒரு அடிஷ்னல் இன்கம் ஆகிடும், நாளைக்கு புதன் தசை ஸ்டார்ட் ஆனோன்னே எனக்கு இது குறைஞ்சிட்டாலும், இதில் ஜோதிடத்தில் எனக்கு வருமானம் குறைஞ்சாலும் இது வந்து பக்கத்தில் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றது அவர் எண்ணப்போக்கையும் சொன்னார். நான் உடனே ஜாமக்குள் பிரச்சனை போட்டேன், அப்போ என்னால் பார்க்க முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ட்டு நான் போயிட்டேன்.
அந்த பிரசனத்தை மட்டும் போட்டு என்னுடைய லேப்டாப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் ராத்திரி வந்தோன்னே பார்த்தேன், எவ்வளோ அழகாக அது பதில் சொல்லிச்சு. நான் ஜாமக்கோல் பிரசனம் ரொம்ப அருமையாக பதில் சொல்லிச்சு. அதை தான் இம்மிடியேட்டாக என்ன நினச்சேன், காலையில் எழுந்தோடனே, ஏன்னா ராத்திரி ரொம்ப லேட்டாகிடுது, ஸோ காலையில் எழுந்தோடனே உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்றதுல தான் இதை இந்த வீடியோவை உங்களுக்கு போட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த ஜாமக்கோல் பிரச்சனை சார்ட்டை உங்களுக்கு போட போகிறேன். அதுக்கு முன்னாடி போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், அது என்ன சொல்லிச்சு எப்படி அப்படின்றத நீங்கள் முழுமையாக முழு வீடியோ பார்த்தா நீங்கள் இதெல்லாம் மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து ஜாமக்கோல் பிரச்சனை கிளாஸ் வந்து ஐயா சூலூர் கோபாலகிருஷ்ண ஐயா வந்து எடுக்கிறாரு. அவர் ரொம்ப பிரசித்தி பெற்றவர் கோயம்புத்தூரில். 20 வருஷமாக அவருக்கு ஜாதகம் பார்த்து அனுபவம் உண்டு. அவர் சொல்கிறது பிரமிப்பாக இருக்குது. 30,000 சார்ட் அவர்கிட்ட வச்சுருந்துருக்காராம். 30,000 சார்ட் பார்த்துருக்கேன் சார் அப்படின்றாரு. அது இல்லாமல் 1 லேக் பிரச்சனை அவன் பார்த்துருக்காரு. இந்த கிளாஸில் வந்து இந்த கிளாஸ் எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னா 2 ஜூலையில் ஆரம்பிக்க போகிறது. அதுவும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்க போகிறது. 6 to 8 தான். அதனால் உங்களுக்கு எல்லாம் சௌகரியமாக இருக்கும். இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த உதய லக்னா, ஆருடா, கொய்ப்பு இதெல்லாம் எப்படி கணிக்கிறது, அப்புறம் அந்த ஜென்ம கிரகாஸ்ன்னு இருக்கு, ஜாம கிரகாஸ், ஜாமக்கோல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை என்ன யூஸ், எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்டாங்கன்னா நிறைய விதவிதமாக கொஸ்டின் கேட்குறாங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் எப்படி ஜாதகத்தை ஓப்பன் பண்ணாமே பதில் சொல்கிறது, ஜாதகத்தை ஓப்பன் பண்ணாமே எப்படி யூகிக்கிறது, இதுக்கு தான் வந்திருக்காங்கன்ட்டு இதை பற்றி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல முகூர்த்தங்களை, நான் இப்போ யாரோ ஒருத்தர் பார்க்க போனோம் இம்பார்ட்டண்ட்டு, அதுக்கு எப்படி எந்த மாதிரி டைம் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அப்புறம் ராகுக்கால், யமகண்டா, மிருத்யு இதெல்லாம் எப்படி அதில் வேலை செய்கிறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். 4000 ரூபாய் தான் ஃபீஸு. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள். ஸோ இதை முடிச்சுடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஜாதகத்துக்கு, இது பிரச்சனைக்கு போகலாம், பிரச்சனை ஜாதகத்துக்கு நம்ம போகலாம். ஸோ அதில் என்னென்ன நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் பிரச்சனை போட்ட டைமில், நான் இப்போ வந்து நேற்று சொன்ன, நேற்று 5-6 போட்ட பிரச்சனை, அது போட்ட டைமில் உதய லக்னம் வந்து மேஷமாக வருது. இந்த உதய லக்னம் மேஷமாக வர்றதுனால அந்த உதயாதிபதி வந்து செவ்வாயாக வர, செவ்வாய் எங்கே இருக்காருன்னா இந்த வெளி கட்டத்தில் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஜாம கிரகங்கள். இது ஜாம கிரகங்கள்லாம் எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸாக மூவ் ஆகும். அது ஞாபகம் வச்சுங்க, ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது வலதுலேருந்து இடதுபுறமாக போகும். ஸோ இது வந்து இந்த ராகு கேதுலாம் எப்படி ஆன்டி கிளாக் வைஸ் போகிறதுங்களோ அதே மாதிரி தான் ஜாம கிரகங்களும் ஆன்டி கிளாக் வைஸ் போகும். ஸோ இந்த கிளாஸில் வந்து விவரமாக பார்ப்போம், அதை பற்றி இப்போ வேண்டாம். இப்போ உதயாதிபதி வந்து மார்ஸ், அதாவது செவ்வாய், செவ்வாய் வந்து 7வது இடத்துல இருக்கார். ஸோ நல்ல ஒரு நீச்சங்கச்சும் ஆகலை, அவருக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகலை. ஒன்று, இந்த உதயாதிபதி 7வது இடத்துல இருக்கிறதுனால 7னா யார், இன்னொருத்தர், அதர் பீப்புள், சொசைட்டி. ஸோ இவர் அது இன்னொருத்தர் வந்து இவர் அப்ரோச் பண்ணியிருக்கார்னு அர்த்தம். அப்புறம் ஆருடானா என்ன காட்டுறதுன்னா, ஆருடா வந்து அவர் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு காட்டுறது. இது பாருங்கள், ஆருடம் வந்து 2வது இடத்துலையே உட்காண்டிருக்கு. அது வந்து 2வது இடம்ன்றது ஃபைனான்ஸுன்னு நமக்கு நல்லா தெரியும், பணத்தை குறிக்கிற இடம். அதுக்கு பாருங்கள், வீனஸ் சுக்கிரன் வந்து ஆருடத்தை நோக்கி தான் போகிறது. அதாவது சொன்னல ஆன்டி கிளாக் வைஸாக போவோம் இல்லையா, இப்போ வந்து மிதுனத்தில் இருக்க வீனஸ் சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்க ஆருடர் நோக்கி போயின்னு இருக்கார். அப்படின்னா வீனஸும் துட்டு தான். ஸோ அவருக்கு துட்டை பற்றி தான் மனசில் இருக்கு. சரி, இப்போ அது புரிஞ்சு போச்சு. அவர் என்ன கேட்டார் இப்போ நம்மளுக்கு, அடிஷனல் ஜாப், ஃபஸ்ட்டு ஜாப் எடுத்து, இந்த ஜாப்னால இன்னொரு வேலை அப்படின்னால அது யார் காரக்காங்க, சனி தான். அந்த சனி அங்கே வந்து எங்கே இருக்காருன்னா, சனி மேஷத்தில் தான் உதயத்தை நோக்கி போயின்னு இருக்கேன். பாருங்கள், சனியோடைய 26 டிகிரி, உதயம் 21 டிகிரி.
ஸோ இது ஆன்டி கிளாக் வைஸாக போகிறதுனால 26லேருந்து 21 டிகிரிக்கு போயின்னு இருக்கார், சனி போயின்னு இருக்கார். ஸோ அவர் தொழிலை பற்றி தான் கேட்டார், தொழில்காரகன் சனி, சனி தொழிலை பற்றி கேட்டார். அது உதயத்தை நோக்கி போகிறதுனால அதுதான் இப்போ அது கொஸ்டினாக நம்மளுக்கு அமைஞ்சது, சரியாக இருக்குது. அப்போ அவர் கேட்ட கொஸ்டின் சரியாக இருக்குது, புரிஞ்சு போச்சு. ஆனால் நீச்சமாக இருக்குது, அதை ஒன்று கவனிச்சு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு. ஸோ அந்த ஜாப்பில் அக்செப்ட் பண்ணுறதுல ஏதோ ஒரு குறை இருக்கு. அவர் என்ன கேள்வி கேட்டார், எனக்கு அடிஷனல் ஜாப் வருது, அதை நான் அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டான். இந்த அடிஷனல் ஜாப்புன்னா அடிஷனல் ஜாபோ அடிஷனல் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதோ எனி திங் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பண்ணுற ஒரு தொழிலேருந்து ஒரு அதுக்கு ஒரு கிளை அதுக்கு ஒரு அடிஷனல் அப்படின்னு எடுத்துருந்தீங்கன்னா அது 12வது வீடு. அந்த 12வது வீடு வந்து மீனமாக வருது, ஏன்னா உதய லக்னம் மேஷமாக வர்றதுனால 12வது வீடு உங்களுக்கு மீனமாக வருது. இந்த மீனமாக வர்றதுனால மீனத்தில் யாருப்பா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிப்பு இருக்குது. கவிப்பு தான் உங்களுக்கு எடுத்துக்காட்டும், வேணுமா வேண்டாமா, எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாது. இப்போ கவிப்பு இங்கே வந்துட்டதுனால இவர் அடிஷனல் ஆஃபரை எடுத்துக்க கூடாது அப்படின்னு வருது. மூணு, அங்கே வந்து கவிப்புக்கு நோக்கி யார் போகிறாங்க, 12வது வீட்டில் கவிப்பை நோக்கி யார் போகிறாங்கன்னா சந்திரன் போயின்னு இருக்காரு. சந்திரன் யாருங்க, சேஞ்ச், ஒரு மாற்றங்களை கொடுப்பவர் சந்திரன். சந்திரன் அங்கே போகிறதுனால இவர் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாரு, ஒரு அடிஷனல் ஜாப் விரும்புகிறாரு. அவருக்கு ஆஃபர் வந்திருக்கு, எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு கேட்குறாரு. கவிப்பில் போகிறதுனால அது வேண்டான்னு சொல்கிறது. ஏன் வேண்டான்னு சொல்கிறது, அது 4வது அதிபதியாக இருக்கிறதுனால சந்திரன் அதில் என்ன தோன்றுறது, அவருக்கு மனசு நிம்மதி இருக்காது, அதனால் அவருக்கு வந்து ஒரு மனசு சந்தோஷத்தை கொடுக்காது, அது வேண்டாம். ஒன்று 12வது இடத்துல கவிப்பு வந்துட்டாலே நீங்கள் வேண்டாம்னு சொல்ல, இதெல்லாம் அடிஷனல் பாயிண்ட் நான் சொல்கிறதெல்லாம். கவிப்பு 12வது இடத்துல வந்துட்டோன்னே ஒரே வார்த்தை தான், வேண்டாங்க அடிஷனல் ஜாபா 12வது இடங்கிறது, அது 12வது இடத்துல கவிப்பு இருக்குங்க, வேண்டாம் புனிச்சு போச்சு. அடிஷனல் எதுக்கு அவர் வேண்டான்னா, நான் சொல்கிறது என்னென்னா அவருக்கு பதில் வந்து வேண்டாம், நீங்கள் ஃபைனான்ஸுக்கோசம் கேட்குறீங்க அடிஷனல் இதுக்கோசம், இங்கே வந்து உங்களுக்கு கவிப்பு அங்கே 12வது வந்து எடுத்து இந்த ஜாப் ஆஃபர் வேண்டாம். முன்னாடி என்ன பண்ணலாமா, அது அதுக்கப்புறம். இப்போது கேட்ட கேள்விக்கு இதான் பதில். மூணு, அங்கே சந்திரன் வர்றதுனால ஒரு சேஞ்சை நீங்கள் விரும்புகிறீங்க, அதுக்கு இப்போ ஏதோ சேஞ்சை நீங்கள் லைக் பண்ணுறீங்க போகிறீங்க, இப்போ அது எடுத்துக்கணும்னு பார்க்குறீங்க, வேண்டாம். 4வது இருக்கிற சந்தோஷத்தை கெடுக்கும், கவிப்பில் இருக்கிற சந்தோஷம். இவ்வளோ தாங்க, இது ஒன்றுமே ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க, 2 நிமிஷத்தில் முடிச்சிடலாங்க. ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா, ஜாமக்கோல். ஸோ இதை நீ கற்றுண்டு இன்னும் இதில் நிறைய, இதில் 5 கோல்டன் ரூல் இருக்குது, அதுக்கப்புறம் யமகண்டம், அப்புறம் வந்து மிருத்யு, அப்புறம் வந்து ராகு காலம், இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது, அப்புறம் வேரியஸ் கொஸ்டின்ஸ். இப்போ நான் சொன்னது வந்து ஒரு ஒரு கொஸ்டினுக்கு தான், 12வது வீடு எடுத்திருந்தேன். அதுமாதிரி வேரியஸ் கொஸ்டின்ஸுக்கு விதவிதமான என்ன சொல்கிறது பிரச்சனை வந்ததுன்னா அதை பற்றி அதை எப்படி சொல்கிறது, அதெல்லாம் இந்த கிளாஸில் விளக்கமாக சொல்லுவோம். வாங்க சேருங்க, பயனடையுங்க என்று சொல்லிக்கொண்டு இதை முடிக்கிறேன். உங்களுக்கு என் காலை வணக்கம். இதை பார்த்து பயனடையுங்க என்று நான் நம்புகிறேன். வணக்கம்.